மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளைகளே, அடுத்த மேலம் என்றால் பொதுச்சொல்லும் மேலம் தான். இதைகளை பற்றி இதே உள்ள மேலம், இதை குதிர்காலம்னா இது இல்லாது, தனி மரம்னா அந்த அழற்சியாக செழிப்பு உதாரணமாவது வேப்ப மரத்தை வச்சு கொள்வோம். மரங்கிறது படிப்பாக உயரமாக பதிக்கிறார் பிள்ளைகள். பாடுகிற ஏழாம்ப பிள்ளைகளும் அப்படி சொல்கிறார். மூன்றாம்ப பிள்ளைகளும் மது சிறுதான் அஞ்சாறு பேருடைய குப்பியை பார்க்கும்போது சின்ன சின்ன ஆக்குகிறார் மரங்களை. அமைப்பு சில நேரம் மரத்தின் அடியே மரம் பெருசாகிறாங்க மொத்தமாக. அடி அந்த பேப்பரை கேட்ட மொத்தமான தளிப்பாக்குறோம். பேப்பர் கேட்டாங்கிறோம். பேப்பர் எய்போ சைஸ் பேப்பரில் பெரிய அஞ்சு இஞ்சி மரங்கள்லாம் பிள்ளைதானே, அதை யோசிக்கிறார்கள். அது பாடசாலையை பொறுத்ததாக சொல்லும்போது எங்களை அனுபவத்தின்படி பேப்பர் கேட்டால் பழம் இருக்கணும், பழத்து கேட்டால் பேப்பர். சரியோ எய்போ சைஸில் பழம் இருக்கணும், இந்த மாதிரி மரம் இந்த மாதிரி கொண்டு சொல்லி உதாரணமாக சொல்லப்படும். சரி, மரம் ஒன்று வரைய போகிறோம், வீசாக வரையவும் இலகுவாக வரைகிறதெல்லாம். சரி பிள்ளைகளே, உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இந்த எப்படி ஒரு யூவை போடுங்க, யூ யூ ஆங்கில எழுத்து யூ அப்படி பாருங்க. இல்லை பின்பு அந்த யூவை ரெண்டு வரியாக மொத்தமாகுவோம். யூ வந்து யூவை என்ன செய்ய போகிறோம், யூ அடையாளம் பின்னுக்கு கீழே அடி வளைச்சி கொண்டு போய் இப்படியே விடுவோம். அவ்வாறு இப்படியே வளைச்சா வளர்க்கான் மேலத்தில் தடுப்பு காணும். இதுதான் சரியான அதை விட பெரிய மதமாக சொல்லப்படாது. அவருக்கு பேர் பதிவு மதங்கிறது போட்டீங்க. கணுக்கள் கணு கணுக்குகள் சொல்ல என்ன பிராஞ்சஸ் கொப்பண்டை மதம் மந்திரி பார்த்தீங்களா, மதம் மந்திரி மதத்துக்கு உள்ளே வெள்ளை மங்கள் அப்படி அந்த இடங்களை சொல்லுவோம். பெண்ணின் தோ அதை பார்க்கிறோம் கலம் வர்ணம் அமைப்பு தெரியுதா? அதிகமாக மிகத்திருந்த நிறம் வெள்ளை மஞ்சள் சாம்பல், வெள்ளை மஞ்சள் சாம்பல் கொஞ்சம் கலப்பு கொஞ்சம் கலந்து பச்சையும் கலக்கும். நாலு மூன்று வர்ணங்கள் சேர்த்து தான் அந்த மகத்தின் அமைப்பு வேறு கல வர்ணம் வேறு. சில பிள்ளைகள் உதய கலர் எடுத்து மன்றத்தை அழிச்சு போட்டு பிள்ளை சின்ன மிரங்கள்லாம் அப்படித்தான் மதம் வந்துட்டு தான். சரி, மதங்கறி போட்டன் இந்த மரதி இதய அமைப்பு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இலை கூட்டம் குறி போட்டால் தான் இந்த அவுட்லைன் இந்த வெளிக்கோட்டு உள்ளுக்கு அடிக்கிறது கண்ணை பச்சை லைட் குறிங்க பச்சை. இதை கொஞ்சம் பழத்திற்கு மஞ்சள் இருக்கும் காஞ்ச இதில் இருக்கும் அதை போகிறோம். முதல் தண்ணி பச்சை அடிச்சு போட்டு பச்சை நல்ல வேப்ப மேல நல்ல பச்சை பசுலே இருக்கு. பச்சை கண்ணு குளிர்ச்சியாக இருக்கு. அந்த அதனால் மரங்களை சரி, இது ஒரு மரம் சாதாரண மரம் கருத்து பார்த்தீங்களா? இப்படி தான் மரங்குறோம். இதில் பிள்ளையாக்குற பாடசாலைகளில் கொப்பிகளில் பார்க்க மாணவர்கள் ஒரு தடி போல லைட் தூண் லைட் போஸ்ட் இருக்குது போட்டு வீதியில் வீதி விளக்கு லைட் போஸ்ட் தூண் 90 ரூபாய் நிற்கும் அப்புறம் நேரம் அப்படி சொல்லப்படாது. அப்படி மரம் ஒன்று ரெண்டு இருக்கும். அந்த சரிஞ்சு வளைஞ்சு நெழுவு தான் அசைமை நெழுவுன்னா தான் சித்திரம் சரியான அமைப்பாரு. இப்பொழுது மரங்கறி போட்டோம். மரங்கறி முடிஞ்சது புக்கள் தாங்கும் மிளங்குகள். இந்த மரத்தின் கீழே இந்த இழைப்பம் ஒரு மனிதர் ஒரு மனிதன் இழைப்பாடுற போல அமைதியாக இருக்கு. வேறு உள்ள சொல்லுவோமா மனிதன் ஒரு ஆள் இருக்கு. இரண்டு பேர் மனிதர்களா ரெண்டு ஆண்கள் இருக்கிறார்கள். காலையில் மறைக்கணும் இருக்குது. ரெண்டு பயவுகிறார்களா பார்த்து சம்பாதனை செய்கிறார்கள். கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படி மோசப்பட்டு பக்கம் போட்டு
சம்பாஷணையா ரெண்டு பேரும் இந்த விநாயகருக்கு மேலஜங்கள் இது வந்து கதைக்கு மாப்போர் அமைப்புகள் இருக்கிறோம். அமைப்பு தான் அம்சம். ரெண்டு பேர் ரெண்டு மனிதர்கள் ஒருவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். ரெண்டு மனிதர்கள் இருக்கார். அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு நாயும் வந்து நிற்கும். நாய் கட்டாயம் இருக்கும். மருத்துவ பக்கத்தில் நாய் வந்து நிற்கும். கட்டாயம் நாய் நிற்கும். ஏனெல்லாம் ரெண்டு பேர் இருக்கணுமோ என்னோட பக்கத்தில் நாய் ஒன்று வந்து பார்த்து ஒன்றிக்கு நாயை பிடிக்கிறேன்னா சாதாரணமாக நாய் ஒன்று பாரு சொல்லி விட்டால் நாய் விளங்க பிள்ளைகள் நாய் விழுந்து பார்த்து ஒன்றிக்கிறது தான். நாய் அவையை கிட்ட ஓடி பண்ணிக்கிறேன். யாரும் தூதரும் இவர் அமைப்பாக வளர்ந்தானே காணும் போல ரெண்டு மனிதர்களை சம்பாஷணை இவருடைய ஆள் சுப சரம் கட்டுகிற சதுரை ஓடிச்சார் மஞ்சள் சார் எழுநூறு ஆடை அஞ்சு பேர் ரெண்டு பேர் பின்பு மஞ்சனுடைய கேசம் ரெண்டு ஆண்களாம் ஆனால் நீங்கள் பிஞ்சி தோக்கிறதுக்கு அமைப்பாக இருக்குமா இது தேனியாக உறவடியாக அந்த உறவடியாக விடும் கொப்பியில் வெள்ள கொப்பியில் இது பொழுது அமைப்பு சரியாகும். நாங்கள் தேங்காய் வராங்க விவசாயம் இருக்கிறதா நாங்கள் ரொம்ப நாங்கள் இருக்கிறது செய்யும் ஓகே. இந்த அமைப்பை பார்த்தீங்களா அது இது படம் பேப்பர் கேட்க படம் மரம் பெரியா இருக்குது மருத்துவங்கள் இருவர்கள் இழைப்பாதி கலந்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேர் இங்கே நாய் ஒன்று நினைக்கிறது இன்னும் ஒரு உருவம் கொண்ட போட்டு பக்காட்டில் உங்களுக்கு காரணங்கள் ஒரு பெம்பிளை போகலாம் பின்பக்கம் அந்த காட்டி கொண்டு அங்கால் ரோட்டுக்கு போகலாம் அது என்ன மாதிரி வேலைன்னு சொல்லப்போம் பின்பக்கம் தலை இப்படி அடையே தலையில் ஒரு கூடை அனுப்பி கொண்டு போகலாம் ஒரு பெம்பிளையா இப்போ நடந்து போகலாம் சாமான் அதுக்கு பின்பக்கமாக கேட்கும் பின்பக்கம் சாதாரண பொம்பளை பெரிய கூடையை கதையில் எழுந்து கொண்டு போகிறான் அதான் அந்த அம்சம் கூடைய தாங்க கூடைய கூட மீன்கள் சாமான்கள் இருக்கும் பச்சைக்காரர்கள் சாமான்கள் சரி பிள்ளைகளே நாங்கள் போகிறோம் சித்திரம் மறைந்திருக்கிறோம். இதனுடைய அடுத்த பெரிய மகனுக்கு இருவர்கள் சம்பாஷணம் செய்கிறார்கள். அங்காவில் பெண் கூடையில் சாமான் கொண்டு வரலாம் நாய் கொண்டு வருகிறது இது கருத்து வழி படிக்கலை இதே கருத்தை கருத்தை என்னுடைய கருத்தை படிக்கிறது அப்போ இது கிராமப்புறம் போல இருந்தது பாரு இது ஒரு படம். இப்படி தான் படம் அமையணும் உயிரங்கள் ஆக சிறுதாக இருக்கிற படத்தை உடம்பு சரியா இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சித்திரத்தை மனப்பகுதி செய்யணும் கொப்பியிலேருந்து வரலாம் தூக்கத்தை கொண்டு உங்களை பார்க்கலாம் சரி இந்த படம் இந்த படத்தை முடியும் இந்த அமைப்பை ஞாபகப்படுத்தி தூக்கிவிடுவோம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.